ஓசூர் அருகே 12 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை கர்நாடக மாநில எல்லையை அடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி தாலுகாவுக்கு உட்பட்ட கொரக்கோட்டை கிராமத்தில் உள்ள மலையை வெட்டி 350 டன் கொண்ட பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை வடிவமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு திட்டமிடப்பட்டது. ராமரின் சிலைக்கு முகம் மற்றும் கைகள் மட்டுமே வடிவமைக்கப்பட்ட நிலையில் பெங்களூருவில் உள்ள ஈஜிபுரா பகுதியில் அதனை நிறுவுவதற்காக கடந்த டிசம்பரில் 240 டயர்கள் கொண்ட லாரியில் எடுத்து செல்லும் பணி தொடங்கியது. பல்வேறு தடைகளை கடந்து சிலையானது 12 நாட்களுக்கு முன்பு ஓசூர் பேரண்டப்பள்ளியை அடைந்தது. அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் சிலை செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆற்றின் குறுக்கே தற்காலிக மண்பாலம் அமைக்கும் பணி தொடங்கியது. இயற்கை ஒத்துழைக்க மறுத்து தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டதால் 12 நாட்களாக பேரண்டப்பள்ளியிலேயே சிலை நிறுத்தி வைக்கப்பட்டது. பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலையை வழிபட தினந்தோறும் பக்தர்கள் குவிந்து வந்தனர். 13 நாளான இன்று தரைப்பாலம் தயாரானதால் தமிழக எல்லையான ஜூஜுவாடியை கடந்து கர்நாடகத்திற்கு கோதண்டராமர் சிலை நுழைந்தது.